Hey guys, welcome back to GTA 5 Real Life Mods episode. So, in this video, we are going to do something about the mod. Guys, we are going to do an escort. So, maybe an Uber job. So, if you look at this, we are going to go to Dubai. So, that's why we are going to do a job. Guys, so, we are going to use Rolls Royce Ghost. So, if you look at this, we are going to have a 4K satellite map. So, this is actually where level. Okay guys, so avanga rendu per vandu pathinga appo do indha hotel la dhaan stay pannirukangalam. So ipo nam vandu anga dhaan poganum kalambiduvom. So map mini map vandu pathinga appadina nammalku vandu andha 4K satellite map dhaan vandukittirukku. Okay, so off we go. So andha rendu per yaar enna appdin vandu ungalku iniki morning e therinjirukum appdi nenikiren. So iniki morning vandu pota community post la unga ellarkume yaar appdin therinjirukum. So adu vera yaarum illa nammaloada Messi and Ronaldo dhaan vandu na kootu poporen. So avangalukku edho oru FIFA League match enamo onnu irukam. So adukaga Dubai kootu ponom. So avangaloada securities vandu yaarume indha edathila illa. So namma da Los Santos oda king aache. So adanal vandu nammale avangala kootu pellam appdin solli nane kootu poren appdin solliruken. So this is the first time you are coming to our channel, subscribe to the channel. If you click the bell icon, you will get daily updates on the video. So Instagram, follow up on Instagram, guys, actually, I am going to follow up on Instagram. So actually, I am going to do this. So I am going to follow back on Instagram. So உங்களுக்கு வேணும்னா மறக்காம follow back பண்ணிக்கோங்க. So என்ன வீடியோ போட போறேன் அப்படின்றது வந்து அதுல முன்னாடியே அப்டேட் பண்ணுவேன். ஸோ வேணா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா பூர்ஜ் கலிஃபாலாம் தெரியுது. ஐயோ கடவுளே கைஸ், ஆனால் தூரத்தில் பார்க்க வந்து அமேசிங்காக இருக்குல்ல, பட் பக்கத்தில் போனோம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எதுவும் மண்ணு குட்டி அது மேலே ஒரு ரெண்டு கட்டடத்தை கட்டி வச்சுருக்காங்க, அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. பட் தூரத்தில் பார்க்கறதுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது கைஸ், பார்க்க நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ நம்ம அங்கே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குயிக்காக ரேண்டம் ஷோட்டோட் கொடுத்துலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னிக்கான ரேண்டம் ஷோட்டோட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனித் ராஜா பாண்டியன். ஸோ இவர் வந்து நம்ம சேனலுக்கு மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்களும் யாராவது மெம்பராக ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ அதை எடுத்து நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு மெம்பராக ஜாயின் பண்ணலாம். ஆமாம் கைஸ். ஓகே, ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து அந்த ஹோட்டல் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ எந்த ஹோட்டல் எங்கே இருக்குது? இதுவா இல்லை? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஹோட்டல், அடுத்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணி. ஓகே, இந்த பெரிய ஹோட்டல் நினைக்கிறேன். பட் வழி எங்கடா இருக்குது கைஸ்? ஒரு நாள் நம்ம வந்து டிராஃபிக் ரூல்ஸை மீறாமல் ஒரு நாள் விளையாடுவோமா? பண்ணலான்னா சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எவ்வளோ நேரம் வீடியோ போட்டோன்னு கேட்டதுக்கும் வந்து நான் பார்த்த வரைக்கும் 20 to 25 வந்து நார்மலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எவ்வளோ நேரம் போக போகுதுன்னு தெரியல. ஓ கைஸ், இந்த இடத்துல நிறைய பேர் என்ன இவ்வளோ சேர்ந்துருக்கானுங்க. ஹலோ, ஐ எம் சாரி சார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க சார் ரெண்டு பேரும்? ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம கிட்ட வந்து ரொனால்டோ வந்திருக்காரு. ஸோ ரொனால்டோ வந்து அவரோட ஜெர்சி மேலே போட்டிருக்காரு. ஆக்சுவலி நான் வந்து எனக்கு ஃபுட்பால் பற்றி அவ்வளோ தெரியாது. ஸோ அதனால் அது என்ன டீமோட ஜெர்சின்லாம் தெரியல. ஸோ நம்மளுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஸ்ஸியும் இருக்கார். ஸோ மெஸ்ஸி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ நார்மலான ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டிருக்காரு. ஸோ கைஸ், இவங்க ரெண்டு பேர்லேயே வந்து மெஸ்ஸி தான் ஒரு எப்படி எக்ஸாக்டாக இருக்கார் பார்க்குறதுக்கு. பட் ரொனால்டோ வந்து மேபி அவரோட ஹேர் ஸ்டைல் மாற்றினாங்க, அப்புறம் அந்த சீக்ஸ்லாம் கொஞ்சம் குறைச்சாங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஹாய் சார், ஸோ நான் வந்து உங்கள் ரெண்டு பேரும் நான் தான் இன்னைக்கு கூப்பிட்டு போக போகிறேன். கமான் சார், வந்து காரில் ஏறிக்கோங்க. டோர்லாம் கூட ஓப்பன் பண்ணி விடணுமா என்ன? அவங்களே ஓப்பன் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சண்டை போடாமல் இருங்கப்பா ரெண்டு பேரும். ஓகே, இப்போ கைஸ் நம்ம என் பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஸ்ஸி உட்காந்துருக்காரு, பின்னாடி வந்து ரொனால்டோ உட்காந்துருக்காரு. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஓகே கைஸ், ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். ஸோ ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஃப்ளைட் எடுக்க போகிறோம். ஸோ என்னோட ப்ரைவேட் ஜெட்டே இருக்குல்ல, ஸோ அதை எடுத்துகிட்டே வந்து நம்ம துபாய்க்கு போகலாம் அப்படி நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் போகிறோம் கைஸ். ஸோ ஜஸ்ட் ஒரு வாட்டி. ஓகே, ஸோ இந்த இடத்துல கைஸ் ஆக்சுவலி இந்த மேப் நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு, நம்மளுக்கு ஆக்சுவலி ஈஸியாக தெரிஞ்சிடும் எந்தெந்த இடம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் வந்து இது இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, பட் இந்த மினி மேப்பில் மட்டும் வந்து என்னோடய வழி கவர் அவ்வளோ கரெக்டாக தெரியல கைஸ். ஸோ ரொம்ப லைட்டாக தெரியுது, பரவாயில்ல, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நமக்கு வந்து 2.3 miles இருக்குது. ஸோ ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு நம்ம ஆக்சுவலி நீந்தியே கூட போகலாம், இல்லாட்டி அப்படியே ஒரு குதிச்சு கூட போயிடலாம் கைஸ். பட் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் அப்படின்றனால வந்து நம்ம ஃப்ளைட் எடுத்து போக போகிறோம். ஓகே, எனக்கும் வந்து இந்த டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் மீறாமல் ஓட்டணும்னு ரொம்ப ஆசை, பட் அது வந்து நடக்காத காரியம் கைஸ். நம்ம ஏன்னா ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம் நினச்சேன்டா. எங்கே இருந்துடா வரீங்க டே நீங்களா வந்து அழகாக தட்டிட்டு போயிட்டான்.
திடீர் திடீர்னு கார் அப்படியே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகுது கைஸ். என்னன்னு தெரில, புச்சுக்கு புச்சுக்கு நான் எங்கெங்கேயே போகுது. வலி வலி. ஸோ கொஞ்ச நேரம் ஃபர்ஸ்ட் பர்சன் வியூவில் போய் பார்க்கலாம். சார் வலி விடுங்க. யாராவன் நீயே வந்து இடிச்சிட்டு எதுக்கு என்கிட்ட சண்டைக்கு வர? போய் தொலை. கைஸ் உங்கள் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் பர்சனில் விளையாட சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நானும் வந்து பண்ணுற மாதிரி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், பட் வந்து என்னால் அதை பண்ணவே முடியல. ஸோ இன்னைக்கு கொஞ்ச நேரம் மட்டும் டிரைவிங்கில் நம்ம அப்படியே ஃபஸ்ட் பர்சன் வியூவில் இருக்கலாம். வழி விடுப்பா. இன்னைக்கு யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணுவீங்க, டொனால்ட் ட்ரம்ப்பை விடலை, அதுக்கப்புறம் எலான் மஸ்கை விடலை, இன்றைக்கி மெஸ்ஸியும் விடலை, ரொனால்டோவையும் விடலை, எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போட்டாச்சு கேமுக்குள்ளே அப்படின்னு வந்து யாராவது கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ போன வீடியோலாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பார்த்துருந்தேன். வலி 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 விடுங்கடா டே, பெரிய ஆளுங்களை கூப்பிட்டு போயிட்டுருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு அப்படியே போய்கிட்டுருங்க. வலி விட்டு போ. அக்ஷயம் வந்து கீழ் வழியாக போயிருக்கணும் கைஸ், பட் மாற்றி வந்து மேலே வந்துட்டோம். சரி பரவாயில்ல, தேங்க்யூ ப்ரோ வழி விட்டதுக்கு. பட் ஆனால் நம்ம வீடியோ வந்து ஒரு 20 minutes போகுது அப்படின்னா நம்மள்ட்ட கண்டென்ட் நிறையா இருக்கும். ஸோ நான் முன்னாடிலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 10-15 minutes வந்து கண்டென்ட் கொண்டு வரணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நேரம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டிப்பாக அதை கொஞ்சம் பெரிய வீடியோவை ஆக்கலாம். மேபி எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு அன்கட் வீடியோ. ஸோ எதுவுமே கட் பண்ண தேவையில்லை, முன்னாடி பின்னாடி மட்டும் கட் பண்ணால் போதும், நடுவில் வந்து எதுவுமே கட் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஓ தேங்க்யூ. ஸோ கைஸ் நம்மளோட ஃப்ளைட் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ ஆக்சுவலி நான் என்னோட ப்ரைவேட் ஜெட்டை தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ பெரிய ஃப்ளைட்லாம் கொண்டு போக முடியாது, அந்த இடத்துல ஆக்சுவலி நிற்கிறதுக்கு இடம் இல்லை கைஸ். ஸோ அதனால் நான் வந்து என்னோட ஃப்ளைட்டை தான் எடுத்துகிட்டு போகிறேன். ரொனால்டோ இருக்காப்பில், மெர்சி இருக்காப்பில். ஓகே, ஸோ இதே கார் வந்து நம்மள்கிட்ட துபாயிலையும் இருக்குது. ஸோ அதை ஆல்ரெடி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன், அவங்க வந்து அந்த கார் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. கமான் சார், வாங்க சார், வந்து ஏறிக்கோங்க. ஏறுவாங்களா ரெண்டு பேர்? ஏ இறா ஃப்ராங்கு. ஓகே, ரெண்டு பேர் ஏறுறாங்க. முன்னாடி என் கூட வந்து ரொனால்டோக்கு வர்றாங்க. ஓகே கை, ஸோ இந்த வாட்டி வந்து மெஸ்ஸி பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டாரு. எங்கே இருக்காரு மெஸ்ஸி? எங்கே இருக்கீங்க? ஓகே, மெஸ்ஸியோட மண்டைக்குள்ளே தான் இருக்கோம் நம்ம. ஓகே கை, ஸோ மெஸ்ஸி இந்த இடத்துல உட்காந்துருக்காரு, ரொனால்டோ வந்து முன்னாடி உட்காந்துருக்காரு, வேறு லெவல். ஓகே, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி போகணும்? ஓகே, ஸோ அப்படியே குத்துமதிப்பாக ஓட்டலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எப்பயும் போல் டேக் ஆஃப் பண்ணுவோம் நடு ரோட்டிலிருந்து. ஃப்ளைட் எதுவும் வரல உரத்தில். ஓகே, ஸோ அப்படியே இங்கேருந்தே நம்ம டேக் ஆஃப் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி எப்பயுமே இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு இங்கேருந்தே ஆக்சுவலி துபாய் தெரியுது கைஸ். துபாய் பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்த லாஸ்ட் எண்டுக்கு போனோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக லேண்ட் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல வந்து ஏர்போர்ட் இருக்குது, அது அந்த எண்டில் இருக்குது. ஸோ அதனால் இந்த மலையை வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அது கரெக்டாக நம்ம போயிட்டு லேண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் நம்ம ஆக்சுவலி இப்போ வந்து பாம் சிட்டியை பார்த்துட்ருக்கோம். ஓ, ஸோ இப்போ GTA 5 இருக்கிறதே பெரிய பில்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புர்ஜ் கலிஃபா தான். ஸோ நம்மளோட மெய்ஸ் பேங்க் வந்து அதோட கம்மி ஹைட்டு தான் கைஸ். இப்போ புர்ஜ் கலிஃபா இருக்குது, புர்ஜ் கலிஃபா மேலே போக முடியுமா என்னென்னு தெரியல, வேணா அவனை போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படியே ஒரு லெஃப்ட் டேர்ன் எடுத்தோம் அப்படின்னா ஏர்போர்ட் வந்தாச்சு. ஏய் என்னடா ரன்வே இவ்வளோ சின்னதாக இருக்குது, எப்படி கைஸ் இதில் லேண்ட் பண்ணுறது? சரி ஓகே, ஏதோ ஒன்று இவங்களை கொண்டு போயிட்டு பத்திரமாக இதில் விட்டால் போதும். ஸோ ஏதோ ஸ்டேடியம் இருக்குது போல இங்கே. ஸோ அந்த ஸ்டேடியம் தான் கொண்டு போய் நம்ம விடணும் கைஸ். ரொம்பவே தப்பாக கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏர்போர்ட்டு, பிகாஸ் ஏர்போர்ட்டோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் வந்து இந்த இடத்துல வருது, அப்புறம் எப்படி நம்ம லேண்ட் பண்ணுறது? ஸோ வர ஃப்ளைட் எல்லாமே வந்து இப்படி தான் போகணும், ரொம்ப க்ளோஸ் கால். ஓகே, ஸோ லேண்ட் பண்ண போகிறோம். பர்ஃபெக்ட் லேண்டிங்களா கைஸ்? போதும் போதும், நிப்பாட்டலாம். ஆல்ரைட், கம் ஆன் கைஸ், வந்து இறங்கிக்கோங்க ரெண்டு பேரும்.
இப்போ மெஸ்ஸி வந்து இறங்கிட்டாரு, ரொனால்டோவும் வந்து இறங்கிட்டாரு. ஆக்சுவலி நம்ம கார் வந்து இன்னும் வரல, நான் இப்போ தான் அது கால் பண்ணியிருக்கேன், வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சு. ஸோ இது ஆட் ஆன் பிளேஸ் அப்படின்றனால வந்து ரெண்டு பேரும் இறங்கணும்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாரையும் பிடிச்சி மறுபடியும் வந்து நம்ம கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களோட ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ உங்களுக்கு அங்கே வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதான் நான் செகண்ட் டைம் இந்த இடத்துக்கு வரேன், ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன் பட் வந்து ஒழுங்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. ஸோ இப்போ போயிட்டு பார்க்கலாம் வழியெலாம் எப்படி இருக்குது, எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதான் மெயின் ரோடு நினைக்கிறேன். பட் இன்னும் கொஞ்சம் இதில் நல்ல டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். எதுவுமே இல்லை, ஒரு பொட்டக்காடாக இருக்குது. ஆக்சுவலி துபாய் அப்படி இருக்காது, சிட்டிக்குள்ளெலாம் வந்தோன்னா சூப்பராக இருக்கும் பட் ஒரு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. சரி பரவாயில்ல, நம்ம வந்து புர்ஜ் கலிஃபா போகலாம், பாம் ஐலாண்ட் போகலாம். ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து இப்போ பாம் ஐலாண்டில் தான் இருக்கோம் கைஸ். ஸோ இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாம் ஐலாண்டில் தான் இருக்குது, ரியல் லைஃப்பில் இருக்கான்னு தெரில இதே மாதிரி, பட் நம்ம ஆக்சுவலி இப்போ பாம் ஐலாண்டில் இருக்கோம். ஸோ துபாய் ஃப்ரேம் இருக்குமா அப்படின்னு தேடி பார்த்தேன் பட் துபாய் ஃப்ரேம் வந்து இந்த இடத்துல இல்லை, அது ஆனால் வேறு எதுவும் நிறைய பில்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ டிராஃபிக்கும் வந்து போய்கிட்டு இருக்கு. வெயிட், ஆக்சுவலி நம்ம வந்து வழி மாதிரி வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஆக்சுவலி நம்ம வந்து அந்தலே வந்து லெஃப்ட் ரைட் எடுத்துருக்கணும் அப்போவே, பட் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன், வழி தெரில கைஸ். ஸோ நீங்களும் துபாய் வரணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு டிராஃபிக்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதெல்லாம் தனியாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயே எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் ஆக்சுவலி பண்ணிக்கலாம். ரோட்ஸ்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது கைஸ். ஓகே, ஸோ அதில் ஏதோ ஒரு கேஸ்டல் ஒன்று இருக்குது. நான் ஆக்சுவலி வரும்போது இந்த பேர்லாம் பார்க்கணும்னு நினச்சேன் பட் இது உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியலையா, அதனால் வந்து நான் எதெல்லாம் பார்க்கவே இல்லை. சரி ஓகே, ஸோ இந்த இடத்துலையும் வந்து டிராஃபிக் போய்கிட்டு இருக்கு பட் வந்து அதுக்கு வேறு ஏதோ வழியில் போயிட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லையா? ஓகே, ஸோ ஒரே ரோடு தான் அது. கொஞ்சம் வழி விடுப்பா. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது, சிடபிள்யூன்னு வேறு போட்டிருக்கு. கிளாஸ் ஒர்க்காக இருக்குமோ? ஏய் அப்பா என்னடா சாமி, என்னடாச்சு? ஸ்டேடியம் உள்ள எப்படி போகிறது? குத்து மதிப்பாக உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் இவங்க வந்து ஸ்டேடியமில் நம்ம இறக்கி விட்டுட்டு நம்ம ஆக்சுவலி போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபிஃபா வேர்ல்டு கப் ரஷ்யா 2018 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம உள்ளே போகலாம் கைஸ். ஓகே, உள்ளே வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஓ கைஸ், அந்த ஸ்டேடியம் பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. வா, வெறித்தனமாக கட்டியிருக்காங்க கைஸ். இந்த ஸ்டேடியம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இதுலேயே ஒழுங்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ மெஸ்ஸி இந்த சைடு உட்கார போகிறாரு, ரொனால்டோ வந்து அந்த சைடு உட்கார போகிறாங்க. ஆக்சுவலி இது ரெண்டு பேருக்கும் ஒரே சைடு தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ மெஸ்ஸி டீம் இந்த இடத்துல உட்கார போகிறாங்க அண்ட் ரொனால்டோ டீம் இந்த இடத்துல உட்கார போகிறாங்க. கமான் கைஸ், இறங்கிக்கோங்க, நான் உங்களை வந்து சேஃபாக கூட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னென்ன பண்ணணும் நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ ரெண்டு பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஈவினிங் மேட்ச் இருக்குது. ஸோ ரொனால்டோ வந்து வெயிட் தூக்கிட்டு இருக்காப்புல அண்ட் மெஸ்ஸி வந்து இந்த இடத்துல புஷ்அப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காப்புல. ஸோ அவங்க டீம்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஸோ நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு கிளம்பலாம். ஸோ இந்த இடத்துல எஃப்ஆர்ஏ சிஆர்ஓ அப்படின்னு என்னமோ ரெண்டு டீம் இருக்குது. ஸோ நான் முன்னாடி சொல்லிட்டேன் எனக்கு வந்து ஃபுட்பால் பற்றி அவ்வளோ தெரியாது. ஸோ ஏதோ ரெண்டு டீமோட மேட்ச் வந்து இன்றைக்கி நடக்க போது போல். ஸோ அதனால் இவங்க தான் அதுக்கு அந்த மேட்சோட கேப்டன்ஸ். ஓகே, ஸோ அவங்க டீம் தான் நடக்க போகுது. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து ஃபிஃபா வேர்ல்ட் கப் ரஷ்யா 2018 அப்படின்னு போட்டிருக்காங்க. கைஸ், நீங்கள் ரெண்டு பேர் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா? ஓகே, பண்ணிட்டு தான் இருக்காங்க கைஸ். ஸோ மேலே, ஏய் ஐயய்யா, ஸ்டிக்கரா இது கைஸ்? நான் எதுவும் நிஜமான சேர்ஸாக இந்த இடத்துல போட்டு வச்சுருக்காங்களோ அப்படின்னு நினச்சேன் பட் வந்து இது சேர்லாம் இல்லை, ஜஸ்ட்டு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்காங்க. என்னடா இப்படியா மாற்றிட்டீங்களேடா, இது அட ஃப்ராடுக்கார பசங்களா கைஸ். ஃபுல்லாகவே ஸ்டிக்கர் கைஸ் இது. சரி, நான் கூட என்னமோ ரியலுன்னு நினச்சேன். சரி போங்க, நான் வெளியே போகிறேன். ஸோ போயிட்டு புர்ஜ் கலிஃபா பார்க்கலாம், அதுக்கப்புறம் பாம் ஐலாண்டில் போயிட்டு கொஞ்சம் நேரம் சுற்றி பார்க்கலாம். ஓகே, கிளம்பலாம். ஸோ ஆக்சுவலி வந்து என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு கூப்பிட்டு வரலாம்னு நினச்சேன் கைஸ், பட் வந்து கேர்ள் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுவும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள கொண்டுட்டு வர வந்துடுறேன். ஸோ அதனால் அவங்க வேண்டாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த வேலை வந்தது. ஸோ அதனால் சரி ஓகே, இவங்கள போய் ட்ராப் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து ட்ராப் பண்ண கிளம்பிட்டேன். ஸோ கைஸ், இந்த இடத்துல வந்து ஒரு கேஸ்டல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கேஸ்டலுக்கு போகிற வழி இருக்கான்னு பார்க்கலாம். வழி இருந்தது அப்படின்னா அந்த கேஸ்டலில் போகலாம். ஓ, நடுவில் கடல். ஸோ ஆக்சுவலாக இந்த கேஸ்டல் உள்ளெலாம் எதுவுமே போக முடியாது கைஸ். ஸோ நம்ம வந்து அடி தூரத்துலேருந்தே பார்க்க முடியும், அவ்வளோதான். உள்ளே போனோம் அப்படின்னா அது வந்து ஒரு காலி இடமாக தான் இருக்கும். ஸோ அதனால் அடுத்த இடம் போகலாம். ஸோ பக்கத்துலேயே வந்து புர்ஜ் கலிஃபா இருக்குது. ஸோ புர்ஜ் கலிஃபா போயிடலாம். ஸோ ஆக்சுவலாக புர்ஜ் கலிஃபா போகிறதுக்கான வழியே இல்லை, எப்படி போகிறதுன்னு தெரில. ஸோ அதனால் வந்து அப்படியே இறங்கி போயிட்டு வந்துடுறேன்.
ஸோ அப்படியே ஃப்ராங்க்லினை தூக்கிட்டு இங்கே வந்துடுவோம். ஃப்ராங்க் தண்ணி இல்லை, ஃப்ராங்க் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ பார்க்குறது நல்லாயிருக்கு, உள்ளேயும் வந்து இதுலேயும் எதுவுமே இல்லை. ஸோ மேபி ஏதாவது உள்ளே போகிற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது வந்து வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ மேலே அது போக முடியுதான்னு பார்க்கலாம். மேலே போயா ஃப்ராங்க்கு? ஓ ஓகே கைஸ், ஆக்சுவலி நம்ம வந்து இப்போது டாப் ஆஃப் தி வேர்ல்ட், ஆமாம், உலகத்தோட மேலே இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஹைட் யாருமே வந்துருக்க மாட்டாங்க. அதில் இருக்கிறதே வந்து ஒரு 150 சம்திங் என்னமோ 58-59 ஃப்ளோர்ஸ் இருக்குது, பட் நம்ம அதுக்கும் மேலே வந்து வந்திருக்கோம். வாவ், என்ன வியூ கைஸ், இதான் பாம் ஐலாண்ட் இருக்குது. ஸோ ஒரே நிமிஷம் இருக்கு, நான் என் ஃபோன் கேமராவில் காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பாம் சிட்டி இருக்குது. ஸோ பாம் சிட்டியில் இந்த இடத்துல வந்து ஒரு பில்டிங் இருக்குது, அந்த இடத்துல போய் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துலையும் வந்து இதான் அந்த 7-star ஹோட்டல் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் வந்து ஆக்சுவலி ஒரு பில்டிங் இருக்குது. ஓகே, பரவாயில்ல, நல்லாயிருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏர்போர்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. இது என்னது? ஓகே, ஆக்சுவலி இது ஏதோ, ஓகே, ஸோ இது ஏதோ F1 ரேஸ், சாரி, ஏதோ ரேஸ் ட்ராக் நினைக்கிறேன். ஸோ அதுவும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா அந்த CW பில்டிங் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா ஸ்டேடியம் இருக்குது. ஐய், ஸ்டேடியம்லேருந்து அவங்களை பார்க்க முடியல கைஸ், மெஸ்ஸியும் ரொனால்டோ என்ன பண்ணிருக்காங்க தெரில. ஸோ இந்த இடத்துல கேஸ்டல் இருக்குது. ஸோ இந்த கேஸ்டல் நம்ம ஆக்சுவலி போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இது ஹோல் சிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ஏதோ சிஎன் டவர் வந்து மலேசியான்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு டவர் ஒன்று இருக்குது. ஸோ அங்கேயும் போவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த இடம் துபாய்க்கு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அதில் எனக்கு பிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேராஷூட்டில் குதிக்கிற. ஸோ அதான் நம்ம வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ என்கிட்ட ஆக்சுவலி பேராஷூட் இருக்குது. ஆமாம், பேராஷூட் வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஒரு எப்படியோ ஒரு ஜம்ப் எடுப்போம் கைஸ். ஸோ என் கார் வந்து கீழே அந்த இடத்துல புள்ளி மாதிரி தருது, அதான் என் கார் அங்கே இருக்குது. ஸோ அப்படியே நம்ம வந்து ஒரு ஜம்ப் ஒன்று அடிப்போம். ஓமா, பின்னாடி எதுவும் இல்லையா? ஓகே, எதுவும் இல்லை. ஐயோ ஓயோ, அப்பாடி, அதான் பார்த்தேன், என்ன என்கிட்ட இது இல்லையா நினச்சேன். ஓகே, வேறு லெவல். ஸோ இதை பண்ணுறதுக்கு வந்து ஒரு 30,000-40,000 கைஸ் நம்ம வந்து இன்றைக்கி ஃப்ரீயாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் கூட பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுதான் இதில் பெரிய விஷயம். ஸோ இப்போ அப்படியே கரெக்டாக வந்து, ஏ ஆக்சுவலி என்கிட்ட பேராஷூட்டே இல்லை கைஸ். ஸோ இவங்களாம் கொடுத்துருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை அந்த பில்டிங் மேலே வந்தால் கொடுப்பாங்க போல். ஊனோஸ், தண்ணிடா. ஓகே, எப்படி, நாங்களாம் ட்ரெயின்டு பர்சன் கைஸ், வேறு லெவல். ஸோ ஓகே கைஸ், அப்போ அந்த கேஸ்டல் போகலாம். ஸோ அந்த கேஸ்டல் போயிட்டு பார்க்கலாம். என் காரில் சவுண்டே இல்லை, என்னன்னு தெரில. ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த இடத்த தான் சொன்னேன், உள்ளே போய் பார்க்கலாம். இது ஆக்சுவலி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது கைஸ். ஸோ இதை வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. போடா தம்பி, சீக்கிரம் போ. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம போயிட்டு உள்ளே பார்க்கலாம், ஏதாவது பேர் ஏதாவது போட்டிருக்கானு. இந்த இடத்துல ஏதோ எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன், பட் அது வந்து இல்லை, எழுதலை கைஸ். இது ஒருவேளை எதுவும் மசூதியாக இருக்குமோ, இது ஏதோ ஒரு மசூதின்னு நினைக்கிறேன். பார்த்தா அப்படி தான் தெரியுது. இது ஆக்சுவலி நல்லா பண்ணியிருக்காங்க, இதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. வேறு என்ன இருக்குது? இது உள்ளேயும் ஆக்சுவலி போக முடியாது, இந்த இடத்துல டோர் இருக்குது. ஆமாம், ஸோ இந்த டோர் வழியாக உள்ளே போக முடியாது. இது உள்ளே என்ன தான் இருக்குது அப்போது? காலி இடம். ஆமாம், ஸோ இது உள்ளே வந்து ஒரு காலி இடம் இருக்குது. பட் இது எக்ஸ்டீரியர் ஆக்சுவலி வேறு லெவலில் இருக்குது கைஸ். வாவ், நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு மேபி இது ஏதோ ஃபவுண்டைன் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு ஃபவுண்டைன் மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த இடத்துலையும் வந்து ஒரு நார்மலாக ஏதோ பில்டிங்ஸ் இருக்குது. ஓ ஓகே கைஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வீடெல்லாம் அவர் கட்டியிருக்காங்க. ஆமாம், ஸோ ஒரு வீடு, நிறைய வீடு இருக்குது இந்த இடத்துல, ஒரு 10-15 வீடுகிட்ட இருக்குது. வேறு என்ன இருக்குது துபாயில்? ஆல்ரைட் கைஸ், ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து இப்போ ரேஸ் ட்ராக்ல இருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 F1 கார்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கிறதான் இதிலே பெரிய கார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே வந்து நம்ம ஓட்டி பார்க்கலாம். ஸோ அப்படியே நம்ம ட்ராக்கையும் வந்து சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும், அப்படியே ஃபுல்லாக பார்த்த மாதிரி இருக்கும். ஓகே, போவோமா? ஓ ஓகே, ஸோ ஆஃப் வி கோ, கிளம்பியாச்சு. ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ரேஸ் ட்ராக்கு. வாவ், ஸோ கைஸ் ஆக்சுவலி நம்ம வந்து F1 காசை வச்சு ஒரு வாட்டி ஸ்ட்ரீட் ரேசிங் மாதிரி எதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணுவோம். ஓ
ஸோ பண்ணலாம்னா சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நம்ம ஆக்சுவலி அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏ இதுதான் வழியாடா, நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன், இதுதான வழி. ஆக்சுவலி இப்போ தான் தான் மாற்றி வந்திருக்கேன். ஓகே ஸோ கைஸ், ஆக்சுவலி இதில் வந்து பிரேக்கிங் வேறு லெவலில் இருக்குது. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓகே, ஸோ இதில் பிரேக்கிங் நல்லாயிருக்கு, டக்குன்னு நிற்கிது அதுதான் இது. அப்புறம் அதுவும் இல்லாமல் ஹேண்ட்லிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆக்சுவலி நல்லாயிருக்கு. ஸோ இதை மோஸ்ட்டாக யூஸ் பண்ணதே இல்லை அவ்வளோவா. ஸோ ரெண்டு மூணு வாட்டி ஓட்டியிருக்கேன் அவ்வளோதான், அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஓட்டுறேன். மேப் நல்லா தான் கைஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இதில் வந்து உட்காந்துருக்கவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்டிக்கர் தான் உட்காந்துருக்கு, அந்த இடத்துல ரியல் ஆட்கள்லாம் வேறு இல்லை. ஓ ஓ வாவ், நல்லாயிருக்கே கைஸ். நம்ம கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் ஒரு F1 ரேஸ் பண்ணுறோம். அதுக்குன்னு ஒரு இடம் ஒன்று இருக்குது, நான் ஆக்சுவலி பார்த்தேன் அந்த இடத்த, அதில் போயிட்டு நம்ம வந்து F1 ரேஸ் பண்ணலாம். வேற லெவல்ப்பா. ஓ கைஸ், லுக் அட் த பிரேக்கிங் கைஸ், பிரேக்கிங் அண்ட் ஹேண்ட்லிங் பாருங்களேன், வேற லெவலில் இருக்குது. வாவ் ஓகே. ஸோ ஃபினிஷ் பாயிண்ட் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த இடத்துல ஒரு யாட் வேறு இருக்குது, தண்ணிக்குள்ளே அந்த இடத்துல ஒரு யாட் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். நம்ம அதை போய்ட்டு பார்ப்போமா இல்லை ரேஸை முடிப்போமா? ஓகே ஸோ இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரேஸ் முடியுது, நம்மளோட நாலு காரையும் வந்து காணாமல் போயிடுச்சு கைஸ். ஸோ ஒன்று தான் இருக்குது. ஸோ அந்த யாட் ஒன்று இருந்தது, அந்த யாட் என்ன? ஓ ஒரு யாட்டும் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க, வேறு லெவல். ஸோ ஓகே, நம்ம வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோவில் இருந்து பார்க்குறேன். டில் தென், பை ஃப்ரம் தமிழ் கேம் ப்ளே. பை பை, பீஸ் அவுட்.